எப்படி இருக்கீங்க? நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த மாசமா அண்ணன் உங்களுக்கு பிரியாணி செஞ்சு எடுத்து வந்திருக்கேன். ட்ரெஸ் வேற கிளீன். பிரியாணி உங்களுக்கு பிடிக்க நல்ல பிரியாணி. இது கறி குழம்பு, சரியா? இது 65, இது ஆம்லேட்டு, இது பால்கோவா பால்பேடா, சரியா? இது ஜூஸ் இருக்கு, எல்லாம் சாப்பிட்டுட்டு இங்கே முட்டை இருக்கு. சாப்பிட்றீங்களா? எல்லாமே என்ன வேணுமோ பிடிச்ச சாப்பிடுங்க, வேணும்னா கேளுங்க, அண்ணன் வைக்கிறேன். அது பேர் என்ன? பிரியாணி. ஓகேவா? உனக்கு பிரியாணி. ஓகே, நல்லா சாப்பிடுங்க, எல்லாம் மிச்சம் வைக்காம சாப்பிடணும் எல்லாமே, சரியா? மேங்கோ ஜூஸ் தெரியுதா உனக்கு? பரவாயில்லையே, கரெக்டா சொல்லிட்டே. ட்ரெஸ் நல்லா இருக்கா? எல்லாருக்கும் நல்லா இருக்கு. புது ட்ரெஸ் இது மாதிரி போட்டுக்கோங்க. அண்ணா மாசம் மாசம் வரப்போ உங்களுக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துறேன். இன்னும் கிழிஞ்சதெல்லாம் போடக்கூடாது, சரியா? நீங்களும் உங்களுக்கு நான் சேல் எடுத்து வந்துறேன், மாசம் மாசம் தரேன். இதே மாதிரி புதுசா தான் போட்டுக்கணும் எப்பயும், சரியா? ஓகேவா? சரி, நல்லா சாப்பிட்டீங்களா? ஆ, பிடிச்சிருந்துச்சா? உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு ரொம்ப? பாப்பாயு பிரியாணி. பிரியாணி கறி சாப்பிடு. உனக்கு சார், நீங்க வந்ததுல இருந்து இருக்கு, முன்ன நீங்க வராரு முன்ன நாங்க இந்த ரேஷன் அரிசி சோறு, இந்த ரேஷன் அரிசியில இந்த ரேஷன் கடையில வாங்குற இந்த எண்ணெய் பருப்பு அதைத்தான் வச்சு நாங்க சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்ப இவர் வந்ததுனால இருந்து எங்க பிள்ளைங்க நல்லா பொண்ணு அரிசியும் மிளக ஜாமானும் எல்லாமே இவர் வாங்கிட்டு வந்துட்டாங்க. எல்லாமே தான் வருங்க. இந்த மாசத்துக்கு தேவையான, இந்த மாசத்துக்கு தேவையான அரிசி பாப்பாங்களுக்கு நல்லா சமைச்சு போடுறதுக்கு எல்லா மளிகை ஜாமானும் இருக்கு. ஃபுல்லா அரிசி பாருங்க, எல்லா மளிகை ஜாமானும் வாங்கியிருக்கேன், மிளகா எல்லாமே இருக்கு. இது வந்து காய்கறி, என்னால் இங்கே வரப்போ இருந்த காய்கறி வாங்கிட்டேன். இதை வச்சு நல்லா பிள்ளைங்களுக்கு மூணு நேரம் சமைச்சு கொடுங்க, சரியா? நல்லா சாப்பிடணும். எப்போ எப்போ கேட்டாலும் கஞ்சி தான் சாப்பிட்டேங்கிறாங்க. இனிமே இந்த கஞ்சி சாப்பிடலாம், இதை நான் இதை வச்சு நல்லா சாப்பிடுங்க, சரியா? ஓகேவா? நல்லா சாப்பிட்டு அடுத்த தடவை பார்க்குறப்ப நல்லா இன்னும் குண்டாயிருக்கணும். எப்படியா இருக்கணும்? எப்படி குண்டாயிருக்கணும்? நல்லா உடம்பு ஏறி இருக்கணும், ஓகேவா? சாப்பிட்டு நல்லா படுத்து ரெஸ்ட் எடுக்கணும், வெளியில எங்கேயும் போக கூடாது. நீங்க வந்ததுல இருந்து சார், என் பிள்ளைங்க மாசம் ஒரு வாட்டி நீங்க நெல் அரிசி தர்றீங்க, மிளகு சாமான் தர்றீங்க, நெல்ல பொடிவெல்லாம் படுறீங்க. என் பிள்ளைங்க இருக்கு முன்ன எல்லாம் கிழிஞ்ச துணியா போட்டு இருந்தாங்க, நீங்க வந்து எல்லாம் புது துணியா வாங்கி தர்றேன். நல்லா இருக்கும், என் தங்கச்சிங்க மாதிரி அவங்களும், சரியா? எனக்கும் புறவை வாங்கி தர்றாங்க, என் பிள்ளைங்களுக்கு நல்ல துணியா வாங்கி தர்றீங்க. இப்ப நீங்க வந்துதான் என் பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. இதுக்கு முன்ன எது எப்படியா உடம்புல தெம்பு இல்லாம இருந்தாங்க. இப்ப நீங்க வந்து பிள்ளைங்க நல்லா சத்தா
நல்லா இருக்காங்க. நீங்கள் வந்து மாதம் ஒரு வாட்டி கறி பிரியாணியாக பிள்ளைங்களுக்கு போடுறீங்க. இதுக்கு முன்ன பிரியாணி அண்ணா என் பிள்ளைங்களுக்கு எப்படி இருக்கவே தெரியாது. பிரியாணி அண்ணன் சரியா வரப்பெல்லாம் உங்களுக்கு இதே மாதிரி உங்களுக்கு ஜாமான் மளிய ஜாமான்ல இருந்து பிரியாணி எல்லாம் இது பண்ணிடுறேன். ஆடு வாங்கி கொடுத்தா ஓரளவு நீங்க இப்போ உங்களால முடிஞ்ச நீங்க செய்றீங்க. ஆடை வச்சு கஞ்சியாவது போறீங்கன்னா அவங்களுக்கு வரப்ப பிரியாணி எல்லாம் நான் செஞ்சு கொண்டு வந்தேன். சரியா நீங்க வயிறார சாப்பிட்டு இருந்தா போதும். சரிங்க சார். நீ இதுக்கு முன்ன என் பிள்ளைங்களுக்கு இந்த பிரியாணி அண்ணாவே என்னன்னு தெரியாது சார். அது மாதிரி இருந்த பிள்ளைங்களுக்கு இவரு வந்து என் பிள்ளைங்களை மாசம் ஒரு வாட்டி கறி பிரியாணியா ஆக்கி ஆக்கி இவராவே இவங்களாவே சமைச்சுக்கிட்டு வந்து என் பிள்ளைங்களுக்கு சொந்தமா சமைச்சுக்கிட்டு வந்து போடுறாங்க கறி பிரியாணி சோட. என் பிள்ளைங்க சாப்பிட்டுட்டுமா நெல் அண்ணன் நல்லா இருக்கணும்மா அண்ணன் பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு என் பிள்ளைங்களும் வாத்துறாங்க நானும் வாத்துறேன். எல்லாரும் நல்லா இருந்தாங்க சரியா. அங்க ஆடும் வாங்கி கொடுத்தாங்க. நீ இந்த ஆடை வச்சுக்கிட்டு இந்த பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு நல்லா போலம்மா அப்படின்னு சொல்லி ஒரு இது ஒரு 20,000 ஒரு ஆடும் வாங்கி கொடுத்தாரு. அந்த ஆடு வச்சுக்கிட்டு இன்னைக்கு நல்லா இருக்கிறோம். ஒரு புண்ணியத்துல நல்லா இருந்தா போதும். ஆடை நல்லபடியா வளர்த்து பிள்ளைங்க நல்லா பாத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையானது மாசம் மாசம் வந்து சேரும் சரியா. சரிங்களா நல்லா இருக்கு சார். நீங்களும் உங்க பிள்ளைங்களா எல்லாமே உங்க குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கு சார். நல்லா இருந்தா நீங்க எல்லாம் நல்லா இருந்தா போதும்.